நாட்டு இன காளைகளை காப்பாற்றும் விதமாக சேலத்தில் விரைவில் கால்நடை பூங்கா அமைக்கப்பட இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உறுதியளித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சத்திரப்பட்டியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் விலையில்லா நாட்டுக்கோழி கறவை பசுக்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி இதற்கு தலைமை வகித்தார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு விலையில்லா நாட்டுக்கோழிகள் மற்றும் கறவை பசுக்களை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், நாட்டு இன காளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்டத்தில் 1600 ஏக்கர் நிலப்பரப்பில் கால்நடை பூங்கா தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து கால்நடை மருந்தகங்களையும் கணினி மூலமாக இணைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். நாட்டினங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தலின் பேரில் சேலம் மாவட்டத்தில் 1600 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்கா ஒன்று கூடிய விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல் அனைத்து கால்நடை மருந்தகங்களையும் கணினி மூலம் இணைப்பதற்கான பணிகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.